நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு வருத்தமான நிகழ்வு தான் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சரிவை நமது பங்குச்சந்தை பங்கு சந்தை சந்திச்சிருக்குது அது இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பிரச்சனை ஏன் திடீர்னு இவ்வளோ பெரிய சரிவு அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரோன்றது புரியும் அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்களும் ஜாயின் பண்ணுங்கள் டெஸ்க்ரிப்ஷனில் லிங்க் இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பாயிண்ட்டுகளுக்கு மேலே இறங்கியிருக்கு என்ன காரணம் அப்படின்றத எல்லோரும் மண்டே போட்டு பிச்சுக்கிட்டு ரேஞ்சில் தான் இருக்கிறோம் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்குதுங்க ஒரு சின்ன சரிவு தான் இருந்தது மார்க்கெட்டில் காலையில் எச்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக ஒரு சரிவுக்கு ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து எஃப் அண்டோ எக்ஸ்பைரி டேட் வேறு நான் ஆல்ரெடி மார்க்கெட்டில் காலையிலேயே சொல்லியிருந்தேன் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டு ஒரு வேலட்டிலிட்டி இருக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு நேற்று ஒரு வீடியோ பார்த்துருது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் இந்த ஃபாலுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்னா எஃப்ஐஐசி இதில் ஒரு மிகப்பெரிய கேம் விளாண்டுருக்காங்க அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா கடந்த நாலு நாளாக நான் எல்லா டெய்லி ஈவினிங் போடுற மார்க்கெட் ஹைலைட்ஸ்லேயும் டுடே மார்க்கெட் ஐலைட்ஸ்லையும் இதை பற்றி சொல்லியிருந்தேன் அவங்களும் ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஹெச்டிஎஃப்சி இருந்து ஆக்சிஸ் பேங்க் கோட்டக் பேங்க்கு ஐடிசி ரிசல்ட் நல்லா வந்திருந்தேன் ஐடிசி கூட அஞ்சு சதவீதம் வரைக்கும் இறங்கியிருக்கு எல்லா இண்டெக்ஸும் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் முருகன் ஸ்டான்லி அப்படி வந்து அவர் நம்மளோட இண்டியனோட ஈக்குவிட்டி ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாக்ஸையும் டவுன் கிரேடாக அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் இது ரொம்ப நாளாகவே நம்ம இருந்தோம் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓவர் வெயிட்டடாக இருக்குது எல்லாமே கொஞ்சம் ஓவர் வெயிட்டில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் நமக்கும் தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நார்மல் ரேஞ்சில் இருக்கிற ஸ்டாக்கோட ரேட்லாம் ஆயிரத்தை தாண்டி போயிட்டு செல் ஆகிட்டு இருந்தது அது அதை வந்து ஒரு வாங்கவும் முடியல நம்ம ரொம்ப யோசனையாகவும் இருந்தோம் ஒரு நார்மலாக ஏழுநூறுவா அறநூறுவா அப்படின்ற ரேஞ்சில் இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அபரி வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஏதோ ஹல்க் ரேஞ்சில் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி நாலாயிரம் மூவாயிரம்லாம் போயிட்டுருந்த ரேஞ்செலாம் கூட இருக்குது அதனால் இந்த ஸ்டாக் கூட கிரேடு வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க முருகன் ஸ்டாலிங் ஸ்டான்லிங்கிறது ஒரு முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும் இந்த மாதிரி டவுன் கிரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிடுச்சு கரெக்ஷன் ஆகி நார்மல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு இதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் கொஞ்சம் கூட இந்த வீக் ஃபுல்லாக விட்டுருங்க நாளைக்கு விட்டுருங்க மண்டேக்கு மேலே வந்து மார்க்கெட்டை பார்க்கலாம் நான் புதிய நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ பார்த்தா நம்ம நண்பர்களுக்கும் தெரியும் டெலகிராம் குரூப்பில் இருக்க நம்ம நண்பர்களுக்கும் தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புதிய முதலீடுகளும் பெரிய முதலீடுகளும் தயவுசெய்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு எடுத்துகிட்டு வராதிங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இது அதுக்கான தருணம் இல்லைன்றும் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தேன் நேற்று போட்ட வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன் அதனால் இது வந்து அதுக்கான நேரம் இல்லை அப்படிங்கிறது உண்மை அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் காரணமா அப்படின்னா எப்போது ஈரோன் யூரோப்பியன் மார்க்கெட் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆட்டம் காட்டும் ஆனால் இன்றைக்கி ஒன்றும் அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற அளவில் யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் ஒன்றும் பெரிய டவுன்னு இல்லை ஏழாயிரம் பாயிண்ட்டுக்கு ஒரு பத்து பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது அதே மாதிரி டிஏஎக்ஸ் ஜெர்மன் மார்க்கெட்டும் இதில் பத்தொம்போது பாயிண்ட்டுகள் மட்டும் தான் கம்மியாக இருக்கு இதில் சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி எக்ஸிஸ்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட்ஸு இந்த ஏசியன் மார்க்கெட்டெலாம் டவுன் ஆனதுக்கு நம்ம மார்க்கெட்டு ஒரு காரணமாக இருக்கலாம் கிட்டத்தட்ட நம்மளோட மார்க்கெட்டோட டவுனு இந்த மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கல வாய்ப்பு உண்டு அதுதான் இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய டவுன் நிற்கியெல்லாம் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தெட்டு பாயிண்ட் டவுன் ஆனதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நம்ம அதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணலாம் எஃப்ஐஏ ஆக்டிவிட்டீஸை பற்றி சொல்லியிருந்தேன் கடந்த நான்கு நாட்களாக மினிமமாக ரெண்டாயிரம் கோடிக்கு நேராக செல்லிங் பண்ணியிருக்காங்க இதுதான் உண்மையான விஷயம் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்த கரெக்ஷனில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிச்சு மார்க்கெட்டை இறங்க விடாமல் பார்த்துக்கிச்சு இது ஒரு காரணம் அதுக்கப்புறம் டிஏஎஸ் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் இந்த டைம் வந்து டிஏஐஸும் என்ன டிஏஐஸும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கை கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிஏஎஸ் கூட சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய நம்மள மாதிரி நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக மார்க்கெட்டை இறங்கினோடனே பயந்துருவாங்க பயந்துட்டு கையில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் லா நஷ்டமானாலும் பரவாயில்ல அவங்க நம்ம அவங்கள பொறுத்த வரைக்கும் லாபத்தில் நஷ்டம் நஷ்டம் உள்ளத்தில் ரொம்ப லா நஷ்டம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டுக்கு போயிடுவாங்க டக்குன்னு எனக்கு இப்போ ஐம்பதாயிரம் லாபத்தில் எனக்கு பத்தாயிரம் கிடச்சா போதும்ப்பா என் ப்ரா ப்ரா ப்ராஃபிட்டை நான் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்லி நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும் பயங்கரமாக செல்லிங் பண்ணவும் தான் இந்த ஸ்டாக்கு டக்குன்னு முந்நூறு பாயிண்ட்டுகள் கீழே நிஃப்டி இறங்கினதுக்கு காரணமாக அதான் மறுபடியும் நாளைக்கு எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இண்டெக்ஸுமே மைனஸில் தான் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிஃப்டி பேங்க்லாம் மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் இறங்கிடுச்சு ஆட்டோ நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாமே கிட்டத்தட்ட மெட்டல் இதில் வந்து பயங்கரமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு டவுனில் மூணு புள்ளி நாலு நாலு சதவீதம் வரைக்கும் இறங்கியிருக்கு நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒம்போது நாலு சதவீதம் வரைக்கும் மைனஸில் தான் க்ளோஸ் இருக்குது இது ஒரு பெரிய ட்ரெஸ்ஸில் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவுகள் நம்ம சந்திச்சுருக்கிறோம் ஆனாலும் ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இல்லை இது நமக்கு கிடைச்ச மிக பெருமையை அரிய வாய்ப்பு தான் இது இந்த ஸ்டா இந்த மாதிரியான டிப்பில் தான் கரெக்ஷனில் தான் நம்ம வந்து நம்மளோட முதலீடுகளை இன்னும் அதிகப்படுத்துகிறதுக்கு உண்டான ஒரு காரணமாக இதை யூஸ் பண்ணிக்கணும் கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருக்கிற ஆவரேஜ் பண்ணுங்கள் ரொம்ப பயந்துட்டு பேனிக் ஆகிட்டு ஸ்டாக்கை வந்து விற்றுட்டு வெளியே வந்துராதிங்க ரொம்ப கஷ்டம் அதெலாம் வந்து மிகப்பெரிய தவறு என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் எப்போதும் ஸ்டாக்கை விற்கக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருப்பேன் எவ்வளோ நாளானாலும் நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படி தான் அதே மாதிரி நம்ம கையில் இருக்க லிக்விடிட்டி அமௌண்ட்டை கொஞ்சமாவது வச்சிக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன் அது இந்த மாதிரியான நேரங்களில் உபயோகப்படுத்துறதுக்கு தான் அப்படிங்கிறது என்னோடய கருத்து மறுபடியும் இந்த மாதிரியான வீடியோக்களை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் அடுத்து இந்த மாதிரியான அடுத்த வீடியோவில் இந்த மாதிரியான டவுன் டைம்ஸு டிப்பு கரெக்ஷன் டைமில் என்ன மாதிரியான நம்ம ரியாக்ட் பண்ணணும் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வேறு உங்கள் கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்